சிவசங்கரி, டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க 2 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் இந்த ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சொன்னதே சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. அதை தான் சார் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை போல தான் இதை கடந்து போகணும். இப்போ தொண்டர்களை அவங்க உற்சாகப்படுத்தணும். இந்த இடைத்தேர்தல் போல தான் இது கணக்கு. எப்படியும் வந்து அவங்க ஆட்சிக்கு வர முடியாது. இடைத்தேர்தலுக்கு முன்னாடி 22 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, மறுநாளே நாங்கள் வந்து முதல்வர் ஆகிடுவோம், மறுநாளே ஆட்சி கவுழ்ந்துடும் அப்படின்லாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஃபெயிலியர். சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வந்து சார் அவங்க ஒரு விஷயம் நான் வரிசையா சொல்றேன். இப்போ அவங்க சொன்ன எந்த விஷயத்துல ஒண்ணு சக்சஸ் ஆனாங்க, அந்த முயற்சிகள் எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முயற்சியாக இருக்கலாம். இப்ப உதயநிதி ஸ்டாலினே களமிறங்கி இருக்கிறார் அப்படின்னு பாக்க மாட்டீங்களா? கலைஞர் அவர்கள் இருந்த போது ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் அப்படி ஒரு முயற்சின்னு கிடையாது. எல்லாமே சாத்தியமாகற விஷயங்கள் தான் சக்சஸ் ஆகும். சாத்தியம் இல்லாத விஷயங்கள் யார் எடுத்தாலுமே சக்சஸ் ஆகாது. அது கலைஞர் கருணாநிதி அவர்களா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சாத்தியம். சிங்கிள் மெஜாரிட்டியில இருக்கும்போது எப்படி சாத்தியம்? அடுத்து என்ன சொன்னாங்க, பிஜேபியோடு பேசவே இல்லைன்றாங்க. பேசாம எப்படி 2 மாசம் 6 மாசம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? அடுத்து புற வழியில வரமாட்டேன்றாங்க. புற வழியில வராதவங்க எப்படி ஆட்சியை கொழுப்பாங்க? அடுத்து ஜனநாயக படுகொலைன்னு சொல்லிட்டு கர்நாடகாவை பத்தி பேசுறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல ஜனநாயக படுகொலை பண்ண அவங்க தயாரா இருக்காங்களா? இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும்ல மக்களுக்கு. அப்படிலாம் படுகொலை பண்ணிட்டு வந்தா மக்கள் ஏத்துப்பாங்களா? யோசிச்சு பாருங்க, ஏத்துக்க மாட்டாங்க. சோ அதனால அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த ஒரு இடைத்தேர்தல புதுசா ஒரு பதவி ஏற்று போயிருக்காரு. அப்படிதான் இது கடந்து போனமே தவிர இது எதுவுமே அவங்களால பண்ண முடியல. ஏன்னா ஒரு 10 விஷயம் சொல்லிட்டு ஒரு விஷயம் எடுத்துக்க மாட்டீங்களா? ஏன் எடுத்துக்கணும்? 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் போயிட்டு இருக்கு சார். 21 வரப்போகுது. 21 வரும்போது எலெக்ஷனே நடக்க போகுது. ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்றவங்க 21 தயாராகுங்க. நாங்க என்ன செய்யல, நீங்க என்ன செய்ய போறீங்க, இதெல்லாம் சொல்லி மக்களை சந்திங்க. அடுத்து உங்க தோழமை கட்சிகளை ஏமாத்தாம இருங்க. கூட்டணின்ற பேர்ல நாங்க ஒரே ஒரு தீர்மானம் தான் சார், ஒரே ஒரு ஸ்டாண்டு தான். நாங்க மாத்தி மாத்தி கிடையாது ஸ்டாண்டு. அவங்க மாறி மாறி ஸ்டாண்ட் அடிக்கிறாங்க. இப்ப அவங்களால வர முடியல. ஆட்சி கவுழும் கவுழும் சொன்னாங்க, எதுவுமே பண்ண முடியல. எல்லாத்துலயும் ஃபெயிலியர். சோ கடைசியா தொண்டர்களை உற்சாகப்படுத்துறோம். அதாவது அந்த டெம்போ இருந்துட்டே இருக்கணும். 21 கவுழ்ந்துடும் கவுழ்ந்துடும்னா மக்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலையே இருப்பாங்க. இந்த ஆட்சி நிலையான ஆட்சி கிடையாது, நிலையான ஆட்சி கிடையாதுன்றதுக்காக இதுவும் ஒரு யுத்தி. எதிர்கட்சி இதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை முறியடிக்கிற கூட அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு. அதை நாங்க பார்த்துப்போம். திருவண்ணி.